இதுக்கு நிறைய பூச்சி வரும். அதனால அப்பப்போ வேப்பமுன்னாக்கு வேப்பம் கொட்டலாம் வேருக்கு போட்டு இருந்தால் நான் பூச்சியிலேருந்து காப்பாற்ற முடியும். அப்புறம் பூச்சிலாம் மேலே நிறைய வரும், அதுக்கு நம்ம மருந்தடிச்சுட்டே இருக்கணும். தேனீக்கள் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக பூவில் வந்து தேன் இருக்கிறதுனால குட்டி குட்டி காயாக இந்த மாதிரி பிடிக்கும். அது நிறைய காய் பிடிக்காம போகிறதுனால வாய்ப்புல கீழே காய் இருக்காது. அந்த பூவை பார்த்து வெட்டி ஏற்கனவே காய்ச்ச பூவில் வந்து இந்த மாதிரி தடவி விட்டா அதில் வந்து பூலாம் காயெலாம் நல்லா வெம்பாமல் இந்த மாதிரி காய் மாதிரி வெம்பாது. பத்து நாள்லேயே இவ்வளோ பெருசாக ஆயிரும். எங்களுக்கு கொஞ்சோட போதும்னால சின்ன காயிலே நாங்கள் வெட்டிடுவோம். இதோட பெருசாக கூட எந்த காயும் ஆகும்.